வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு ஒரு சினிமாக்காரரை பற்றிய ஒரு விஷயம், பி எஸ் வீரப்பா. பி எஸ் வீரப்பானா அந்த காலத்தில் பெரிய வில்லன். எம்ஜிஆர் கூடலாம் அவர் மோதும்போது பார்த்தா பயங்கரமாக இருக்கும். அவருடைய சிரிப்பு உலக பிரசித்தம். கட்ட 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 கட்டன்னு அருமையாக சிரிப்பார், பிசுறு இல்லாமல் சிரிப்பார். அவர் பேசின பல வசனங்களில் ஒரு ரெண்டு மூணு ரொம்ப ஃபேமஸ். மணந்தால் மகாதேவி, இல்லையில் மரணதேவி அப்படிம்பார். இன்னொன்று வந்து சபாஷ், சரியான போட்டி அப்படிம்பார். இன்னொன்று தான் ரொம்ப சிறப்பான வசனம், இவங்க நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும் அப்படிம்பார். அதனால தானே என்னமோ ரொம்ப மோசமாயிட்டே வருது நாடு வர வர. ஒரு நல்ல மனுஷன் போல வாக்கு பலிக்குது. அவர் கூட எனக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். மெட்ராஸ்லேருந்து இங்கே கோயம்புத்தூர் வந்த சமயம் பொள்ளாச்சியில் இருந்தோம். அப்போது வெங்கடேச காலனியில் நம்ம நண்பர் ராஜசேகர்னு, அவரும் அங்கே பொள்ளாச்சி அர்பன் பேங்க் எம்ப்ளாயி, அவர் இப்போ இல்லை காலமாட்டார். அவங்க நட்பு கிடைக்கும் போது அவங்க வீட்டுக்கு போக வர இருக்கும்போது பி எஸ் வீரப்பா வீடு இதே தெருவில் கடைசியில் இருக்குதுபாங்க. அந்த வெங்கடேச காலனியில் நேரு கல்யாண மண்டபத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க வீடு, அந்த வீதி கடைசியில் தான் பிஎஸ் வீரப்பாவோட வீடுங்கிறது மட்டும் அவங்க ஒரு தகவலாக எனக்கு சொன்னாங்க. அதில் ஒரு பெரிய முக்கியத்துவம்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஒரு சமயம் இந்த வேலைக்கெல்லாம் சேர்கிறதுக்கு முன்னாடி நான் மெட்ராஸ் போகும்போது பிஎஸ் வீரப்பாவை பார்த்தா என்னன்னு ஒரு சின்ன ஆசை. எங்கே போய் தேடுறது அவரை? தேட முடியாது. வள்ளூர் கோட்டத்து பக்கத்தில் லேக் ஏரியான்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே நிறைய சினிமாக்காரங்க இருக்காங்க. அவர் கே பாக்யராஜ் சார் வீடு அங்கே தான் இருக்குது. அப்புறம் பழைய டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் வீடு அங்கே இருக்குது. நான் அவர் வீட்டுக்கு ரெண்டு தடவை போயிருக்கேன், வாய்ப்பு கேட்டு போயிருக்கேன். அப்படி ஒரு தடவை அவரை பார்க்கலான்னு போகும்போது போகிற வழியில் பிஎஸ் வீரப்பான்னு ஒரு பேர் போட்ட ஒரு வீடு இருந்தது. அட, நம்ம தேடி போகணும்னு நினச்சா வழியில் வராரு அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா சின்ன வீடு, எளிமையான வீடு, கதவு திறந்துருக்கு, வராண்டாவில் ஒரு உட்கார்ந்துருக்காரு, ஒரு ஈஸி சேரில் பனியன் லுங்கியோட அப்படி சாஞ்சு உட்காந்துருக்காரு. ஏன்னா அவருக்கு அப்போ படங்கள்லாம் இல்லை, ரொம்ப காலம் ஆகிப்போச்சு. டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது, நம்ம நினச்சோம் வழியில் வருது அப்படின்ட்டு கையில் சில ஃபோட்டோஸ்லாம் நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் மேக்கப் போட்டு அந்த ஸ்டில் ஃபோட்டோன்னு கேட்பாங்கல்ல, அதுக்காக ஒரு 10-12 ஃபோட்டோ வச்சுருக்கேன். அது கையில் வச்சுருக்கேன், அது எப்போவுமே அங்கே போனால் கொண்டு போவேன். டக்குன்னு உள்ளே போனேன். ஐயா வணக்கங்க. வணக்கம். அவர் என்ன சொன்னால் இவர் மனசில் இடம் பிடிக்கலான்னு ஒரு தோணுச்சு. ஐயா நான் பொள்ளாச்சியிலேருந்து வர்றேங்க. அந்த பிஎஸ்ல பி வந்து பொள்ளாச்சியம். ஓ, நம்ம ஊர் காரன்னு என்ன வேணும் அப்படின்ற அடுத்தது. நான் சினிமாவில் நடிக்கலான்னு ஆசைப்பட்றேங்க, அதான் உங்களை பார்க்கலான்ட்டு வந்தேன். ஏன், உனக்கு வேறு வேலை இல்லையா? வேறு பொழப்பு இருந்தால் போய் பாரு, இதில் போய் வரட்டேன்னே. வேண்டாம் வேண்டாம், ஊருக்கு போவோம். இல்லை, நான் ஃபோட்டோஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னு இழுக்கிறேன். அதான் உன்னை நேர்லேயே பார்க்குறேன்னே, நான் ஃபோட்டோ வேறு பார்க்கணுமா? நான் போங்கது மீ, வேறு வேலை இருந்தால் பாருங்கள். இதெல்லாம் வேண்டாம், இந்த ஃபீல்டெல்லாம் வேண்டாம், ஊருக்கு போங்க. நல்ல நேரத்தில் ஊருக்கு புறப்படுங்கன்ட்டு. இவ்வளோதான், 5 நிமிஷம் கூட இருக்காது. பக்கத்தில் பார்த்தேன், படத்தில் பார்க்கும்போது கண்ணை உருட்டிக்கிட்டு அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, அந்த ராஜ உடைகள்லாம் பார்த்தா பயமாக இருக்கும். பக்கத்தில் பார்க்கும்போது ஒரு சின்ன கண்ணுக்குட்டி கூட பேசிகிட்டு இருக்க மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கார். ஊருக்கு போகங்கிறது கூட அவர் ரொம்ப விரட்டி கண்ணை முடிச்செல்லாம் சொல்லலை, சாதாரணமாக சொன்னார். ஒரு உண்மையிலேயே நமக்கு வேண்டியவங்ககிட்ட எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி பேசுகிறார். ரொம்ப தன்மையாக பேசினார். எனக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். பரவாயில்ல, ஏதோ தற்செயலாக அவர் வீடு இந்த தெரு பொள்ளாச்சின்னு தெரிஞ்சதை வச்சு, வழியில் அவர் வீட்டை பார்த்ததை வச்சு உள்ளே வந்தோம். யாரானேன்னு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளாமல் பொறுமையாக பேசி கேட்டு ஃபோட்டோ மட்டும் பார்க்க மாட்டேன்ட்டார். ஃபோட்டோ வேறு பார்க்கணுமா? அதான் நேரில் பார்க்குறேன்ல அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டேன். அப்புறம் நான் அவங்க எங்கெல்லாம் போனேன், மற்ற இடம்லாம் பார்த்துட்டு வந்தேன்னு வைங்க. இப்போது ரொம்ப நாளாக இந்த சில படங்கள் பார்க்கும்போது அவருடைய காட்சிகள் வந்தால் எனக்கு இந்த ஞாபகம் வரும். அடே, நம்ம போய் பார்த்தோமே, ஒரு முரட்டுத்தனமான தோட்டத்தில். இப்போ நம்பியார் கூட அப்படி தான் சொல்லுவாங்க, படத்தில் தான் கண்ணை வெட்டிட்டு மீசையை முறுக்கிட்டு கத்தி எடுத்து குத்த வருவார். நேரில் ரொம்ப சாதுவான், சபரிமலைக்கு போகக்கூடிய ஒரு அந்த மாதிரி ஒருத்தரை
இன்னான்னு தெரியாமலேயே வீடு தெரியாமலேயே தற்செயலாக பார்த்தேன். அவர் நிறைய படங்கள்லாம் அந்த காலத்தில் நடித்தார். ஆலயமணி பிக்சர்ஸ் அவருடையதே நினைக்கிறேன். நிறைய படங்கள் எடுத்து அதில் கொஞ்சம் தோல்வி அடைஞ்சிருப்பார் போல இருக்கு. ஒரு ஸ்டேஜில் ஓஞ்சிட்டார். ஏன்னா இப்போ நாகரீக படங்கள்லாம் வேறு மாதிரி வந்துடுச்சு. அந்த வில்லன்கிறவன் வந்து அப்படி பார்வை அப்படி வாய் அசையாமல் பேசணும், கேட்கக்கூடாது மற்றவனுக்கு. அவன் தான் வில்லன். இப்போ இங்கிலீஷ் படமாக வில்லன் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நம்ம மாதிரி கண்ணை முடிச்சு உன்னை கொண்டுருவே அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இல்லை. அந்த மாதிரி போச்சு. நாசுக்கான வில்லன்கள் அப்படியே போச்சு. அதான் இந்த சம்பவம் அடிக்கடி நினைவுக்கு வரும். சரி, நேயர்களோடு பகிர்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.